ரெண்டு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்து கொடுப்போம். இப்போ இது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூட ஒரு தக்காளியை சின்ன சிறு தக்காளியை நம்ம சில போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இட்லி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா தக்காளி சேர்க்க வேணாம். இப்படி தக்காளி சேர்த்தா கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுறது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா எல்லாமே நல்லா வேகட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மசாலுக்கு மட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை இந்த மசாலோட இட்லி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்லேயும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.